ஹாய் கைஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாப்பிக்கு பிஹெச் பேஸ்டு அப்பான் த ப்ராப்ளம்ஸ் பிஹெச் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பவர் ஆஃப் ஹைட்ரஜனுடைய ப்ராப்ளத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம மூணு ப்ராப்ளம் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு பிஹெச்சுடைய ஃபார்முலாஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், ஹைட்ரஜன் அயான். இன்னொன்றுனாக்கா ஹைட்ராக்சில் அயான். ஹைட்ரஜன் அயான் அண்டு ஹைட்ராக்சில் அயன். ஹைட்ரஜன் அயனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 பவர் ஹெச் ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 பவர் ஹெச் ப்ளஸ் ஹைட்ராக்சில். அது ஹைட்ரஜன் அயன்னாக்க பிஹெச்னு போடணும். ஹைட்ராக்சில் அப்படின்னாக்க பிஓஹெச்னு போடணும். ஹைட்ரஜனாக்க பிஹெச், ஹைட்ராக்சில்னாக்க பிஓஹெச். அப்போ பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாகு 10 பவர் ஓஹெச் மைனஸ். இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஹெச் ஃபார்முலான்னு உனக்கு பிஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ? 14 மைனஸ் பிஓஹெச். 14 மைனஸு பிஓஹெச். மொத்தம் நமக்கு எத்தனை ஃபார்முலா? மூணு ஃபார்முலா நமக்கு இந்த சம்மில் உண்டு. ஓகேவா? பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாகு 10 பவர் ஹெச் ப்ளஸ்ன்றது ஹைட்ரஜன் அயான். ஹைட்ராக்சில் அயனாக்க பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாகு 10 பவர் ஆஃப் ஓஹெச் மைனஸ்ஸு. அது வந்து ஹைட்ராக்சில் அயான். பிஹெச் ஃபார்முலானாக்க மொத்தம் நமக்கு பிஹெச் எத்தனை ரேஞ்ச் இருக்குது? 0 to 14 தான். ஸோ 14 மைனஸ்ஸு பிஓஹெச். ஸோ நமக்கு மூணு ஃபார்முலா இது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? கேல்குலேட் த பிஹெச் ஆஃப் 0.01 m HNO3, அதாவது நைட்ரிக் ஆசிட். 0.01 m ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதில் ஃபார்ம் ஆனது கேல்குலேட் த ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அதான் பிஹெச்னு அர்த்தம். ஹைட்ரஜன் அயான் ஆஃப் 0.01 m ஆஃப் HNO3. இப்போ நமக்கு தெரியும். அப்போ யார் ஹெச்இ ப்ளஸ் ஃபார்ம் ஆனது? ஹெச்இ ப்ளஸ். அந்த ஹெச்இ ப்ளஸ் நமக்கு என்னென்னு தெரியும். எவ்வளோ? 0.01 m அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண. பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக், ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துடைய ஃபார்முலா, மைனஸ் லாக் 10 ஹெச்இ ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது மைனஸ் லாக் 10 ஹெச்இ ப்ளஸ் உடைய வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 0.01 அதை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது மைனஸ் லாக் 10 0.01 எப்படி வரலாம் நம்ம? 1 × 10⁻²⁺ அப்படின்னு எழலாம். ஓகே, அந்த பாயிண்ட் டெசிமல் என்ன பண்ணலாம்? 10⁻²⁺ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? அப்போ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10, இந்த மைனஸ் காமனாக வச்சுக்கிங்க. லாக் 10-ஐ இது கூட இன்ட்டு பண்ண போகிறோம். அப்போ இது கூட இன்ட்டு பண்ண போனாக்க லாக் 10⁻⁰ லாகு 10⁻⁰ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 லாக் 10⁻⁰. ஓகேவா? 2 லாகு 10⁻⁰. லாகு 10⁻⁰ ஃபஸ்ட்டு இது கூட இன்ட்டு, இந்த 1 கூட இன்ட்டு பண்ணியாச்சு. அடுத்தது இன்ட்டு, அதான் இன்ட்டு தான் போடணும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆச்சா? ப்ளஸ்ஸு 2, ஃப்ரண்ட்டில் 2 வந்துடும். லாக் 10⁻⁰. ஓகேவா? லாகு 10⁻⁰ எப்பொழுதுமே, தட் இஸ் லாக் 10⁻⁰க்கு வேல்யூ எவ்வளோ? 0. லாகு 10⁻⁰க்கு எவ்வளோ வேல்யூவு? 0 அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? இப்போ திரும்ப போடுங்க. பிஹெச் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எவ்வளோ வச்சு நமக்கு? 1 ஆச்சா? ஃபுல்லாகவே 1. ஆக்சுவலாக இந்த இடத்துல மைனஸ்ன்னா ஃபஸ்ட்டு நீ போடணும். இதையும் இந்த இடத்துல நீ மைனஸ்னே வச்சுக்கோ, மைனஸ். இப்போ இந்த மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூவு 0 ப்ளஸ்ஸு 2 லாகு 10⁻⁰. ஓகேவா? லாகு 10⁻⁰க்கு எவ்வளோ வேல்யூவு? 1 அர்த்தம். லாகு 10⁻⁰க்கு வேல்யூ வந்து 1, லாகு 10⁻⁰க்கு வேல்யூ வந்து 0. இது நம்ம ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா?
இப்போ அடுத்தது பிஹெச் ஈக்குவல் டு 2 × 1, ஸோ 2. அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 2, ஆன்சர் நமக்கு என்னது 2 அர்த்தம். இப்போ இது ஆசிடா பேஸா நியூட்ரலா அப்படின்னு பார்த்தனாக்கா என்னோடய வேர்ஷன் அது இட் இஸ் அசிட்டிக் இன் நேச்சர். அசிட்டிக் நேச்சர்னு எழுதணும், ஓகேவா? இட் இஸ் அசிட்டிக் இன் நேச்சர். இப்போ ஹெச்சி ப்ளஸ்னு கொடுத்துட்டோம், ஹெச்சி ப்ளஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஹெச்சி ப்ளஸுக்கு என்ன பண்ணோம், 0.01 கொடுத்துட்டோம். இதை நம்ம எப்படியெல்லாம் 1 × 10⁻²னு எழுதலாம். இதை இந்த லாக் 10⁻¹ என்ன பண்ணோம், லாக் 10 இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், இன்ட்டு பண்ண போகிறோம். இன்ட்டு பண்ணால் லாக் 10⁻¹ மைனஸ் 2 லாக் 10⁻¹. ஸோ இந்த லாக் 10⁻¹க்கு வேல்யூ எவ்வளோ, 0 கொடுத்தாச்சு. ஸோ 0 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 log 10⁻¹. லாக் 10⁻¹க்கு வேல்யூ எவ்வளோ, 1. ஸோ அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 2 × 1, பிஹெச் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ 2 வந்தால் ரேஞ்ச் என்னது, 0 14 வரைக்கும்ன்றது தான் பிஹெச் ரேஞ்சு. அப்போ 2 என்ன நேச்சர், அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ இட் இஸ் எ அசிட்டிக் இன் நேச்சர், ஓகேவா? அப்போ ஹெச் என்ன நேச்சர் வச்சுருக்கு, அசிட்டிக் நேச்சரில் இருக்குது. வேல்யூ எவ்வளோ இருக்குது, நம்ம 2 இருக்குது. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம், தி ஹைட்ராக்சில் அயான். ஹைட்ராக்சில்னால என்ன ஃபார்மில் கொடுத்துக்குறாங்க, பி ஓஹெச்னு போடணும். எவ்வளோ வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, 1 × 10⁻¹⁴, சாரி 9, 1 × 10⁻¹⁹ கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம திரும்ப இதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதலாம், ஓஹெச் மைனஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 × 10⁻¹⁹ அப்படி கொடுத்துட்டான். அப்போ செகண்ட் ஃபார்முலா பி ஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10⁻¹ ஓஹெச் மைனஸ் மைனஸ் லாக் ஒன் செகண்ட் டென் பவர் ஓஹெச் மைனஸ் உள்ள ஃபார்ம் ஆனது 1 × 10⁻¹ மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10⁻¹ என்ன பண்ண போகிறோம், இதை கூட இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்போ 10⁻¹ மைனஸ் 9 லாக் 10⁻¹. ஸோ இதோட வேல்யூ இவ்வளோ, 0. ஸோ 0 மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ்ஸு லாக் 10⁻¹ வரும். அப்போ 9 × 1 பிஓஹெச் ஈக்குவல் டு 9. ஸோ பிஹெச் பிஓஹெச்சோட வேல்யூ இவ்வளோ, 9. அப்போ இட் இஸ் எ பேசிக் இன் நேச்சர், இட் இஸ் எ பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் எ பேசிக் இன் நேச்சர், இது பிஓஹெச்சோடைய ஃபார்முலா. பிஹெச்னாக்கா ஹைட்ரஜன், பிஓஹெச்னாக்கா ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன போட்டுருக்காங்க, ஏ சொல்யூஷன் ஹேஸ் பிஓஹெச் ஆஃப் 11.76, பிஓஹெச்சுக்கு வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லிட்டான், வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் சொல்யூஷன். அப்போ பிஓஹெச் வேல்யூ நமக்கு தெரியும், அப்போ அதை வச்சு நம்ம பிஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்மில் நம்ம எடுத்துக்க போகிறோம், பிஹெச் ஈக்குவல் டு 14 - பிஓஹெச். அப்போ 14 − 11.76 கொடுக்க போகிறோம், ஓகேவா? அப்போ தேர்ட் ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துக்குறாங்க, பிஓஹெச்சுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ, 11.76 கொடுத்துட்டான், ஓகே, பிஹெச்சுக்கு வேல்யூ. அப்போ பிஹெச் ஃபார்ம் அப்படிங்க, பிஹெச் ஈக்குவல் டு 14 - பிஓஹெச், இதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14 − 11.76 டோட்டல் பண்ணாக்க பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணனாக்க என்ன வரும், 2.24, இதுதான் அதனுடைய வேல்யூ. அப்போ இது என்ன நேச்சர், இட் இஸ் ஏ பேசிக் இன் நேச்சர். வாட் இஸ் அ சொல்யூஷன், அப்போ என்ன சொல்யூஷன் இது, 2.24ன்றது என்ன வேல்யூனாக்க நமக்கு அசிட்டிக் இன் நேச்சர் தான் வரும், ஓகேவா? இட் இஸ் ஏ அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு எப்போதுமே ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது சொல்லுவாங்களா, இப்போ ஷார்ட்கட் மெத்தட் பாருங்கள், சொல்கிறேன். இங்கே 1 × 10⁻¹⁹ சொல்லிட்டாங்களா, இந்த 10⁻¹க்கு பற்றியா பவரில் எந்த வேல்யூ என்ன வருதோ அதான் உங்களுடைய லாஸ்ட் ஆன்சர், எப்போதுமே அதான் லாஸ்ட் ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட், உங்கள் கொஷினில் என்ன பவரில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஆன்சராக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பிஹெச்லேயும் பாருங்கள், பிஹெச்சில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான், 10⁻¹⁹ போட்டிருக்கான், ஓகேவா?
அந்த லாஸ்ட் டூ தான் அவங்களுக்கு என்னது ஆன்சராக வந்து நிற்கும். பவரில் உங்களுக்கு என்ன வருதோ அந்த பாயிண்ட் டெசிமல் தள்ளி பவரில் போட பற்றியா, பவரில் போட்டு என்ன வருதோ அதுதான் அவனுடைய லாஸ்ட் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஆன்சரை கரெக்டாக தப்பானு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பிஹெச்சி ப்ராப்ளத்தில் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணு ப்ராப்ளத்தையும் மூணு ஃபார்முலாவே நாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸும் நாம் வச்சுக்கணும். இந்த வேல்யூ நாம் வச்சுனாக்க என்ன பண்ணலாம், ஈஸியாக நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.